ஓப்பனாக போர்டு வச்சு நம்ம வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு 2850 ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு நம்ம பொரட்டா டேபிள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான பொருள் எல்லாமே நம்ம ஒரு காம்போவாக கொடுக்க போகிறோம். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வேறு யாராலையுமே தர முடியாது. 4 சேரு 3.5x2 டேபிள் சைஸ் மாடல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபோட்டோ காமிச்சிங்கனாலும் அதுலேருந்து எங்களால் 10,000 ரூபா கம்மியாக செஞ்சு தர முடியும். பயங்கரமான ஆஃபர், டபுள் பர்னர், ஒரு ராக்கெட் பர்னர், ஆமாம் ஒரு சைனீஸ் பர்னர் வந்துடும். பழசு வாங்குற ரேட்டுக்கு நம்ம புதுசே தரோம். அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ரேட் இன்னும் அதை கூட உடச்சி விட 2400 ரூபாய்க்கு தரேன். ரீல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மூவிங்கில் இருக்குது. பொரோட்டா மாவுலாம் போடுவாங்க, போட்டு வச்சு இதில் பக்கத்தில் வைக்கிறது, காய்கறி வெட்டுறது, அது மாதிரி நம்ம சின்ன சின்ன ஒர்க்லாம் இதில் பண்ணிப்பாங்க. ஹோட்டல் 1.5x2 வரைக்கும் நம்மகிட்ட எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்னும் பெருக்குவாங்க தெரியுமா, பெருக்கு கல் எடுத்து வைக்கிற கல்னா இதுக்குள்ள விழுந்து பர்னர்ல பட்டு பர்னர் வேஸ்டா போகும். இது அப்படி இல்ல, நீங்க ஒரே தள்ளி தள்ளி இந்த இதுல தள்ளி அப்படியே அந்த குழிகளை தள்ளிக்கலாம். இதுல பயங்கரமான கம்மியான ரேட்டு, இதுல எங்கேயுமே கிடைக்காது. டபரா பாத்தீங்கன்னா அலுமினிய டபரா 265 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2 கடாயி 2 கரண்டி அந்த மாதிரியான காம்போலாம் நிறைய வரப்போகுது. இப்போ ரொம்ப கம்மி நம்மகிட்ட இந்த குவாலிட்டிலாம் நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த சைஸ் பிளேட்ல இருந்து எல்லாமே இருக்கும். பிளாஸ்டிக்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமபுரம் வந்திருக்கும். ராமபுரத்தில் கேஎஸ்என்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா அடுப்பு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கும் மேலே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வேணும் அப்படின்னாலும் டைரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வந்தாலே அழகாக வாங்கிட்டு போகலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஹோட்டல்லேருந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கடையில் தான் இருக்குது. ஸோ அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காம்போ ஆஃபர் இருக்குது. ஸோ அது எல்லாமே உள்ளே போயிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வர சம்மர் டேயில் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட் ஹோட்டல் ஆரம்பிக்கணும், ஜூஸ் ஷாப் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத விலையில நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு பக்காவாக கொடுக்குறாங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஸோ எல்லா டீலர்ஸும் வந்து கெடுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆஃபரான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். நம்ம கடை பேரை சொல்லிட்டு நம்ம கடை எங்கே இருக்க எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா சென்னை ராமபுரத்தில் இருக்க கேஎஸ்என் கோல இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ராமபுரம் வந்துட்டு ராமபுரம் அரசமரம் கேட்டிங்கன்னா எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் ராமபுரம் அரசமரம் தான் லேண்ட்மார்க்கு. நீங்கள் அங்கேருந்து ஒரு 100 ஃபீட் நடந்ததுன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கடை. நமக்கு வந்து ஹோட்டல் ஐட்டம்ஸு, டீ ஷாப்ஸு, ஜூஸ் ஷாப்ஸு, அந்த மாதிரி தேவையான எல்லா ஐட்டமே நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் 2 அடி பார்த்தீங்கன்னா 2850 ரூபா தான். நம்ம விலைக்கு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே தர மாட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நாங்கள் போர்டு வச்சு விளம்பரம் பண்ணோம். நம்ம வேலை எல்லாருக்கும் தெரிஞ்சால் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம அந்த பயப்பட அந்த கதையே கிடையாது. நம்மகிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பனாக போர்டு வச்சு நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பனாக இதுதான் ரேட்டு, இதுதான் ரேட்டு. ஆமாம், நீங்கள் இப்போ போகும்போதே பார்த்துருப்பாங்கன்னா 2,850 ரூபா 4,850 ரூபா போடுவாங்க. கஸ்டமர் நம்ம கடைக்கு வருவாங்க, அந்த மாதிரி தான் ரேட்டு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி வந்துட்டு 2,850 ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு. நம்ம பண்ணுறது டேபிள் இதெல்லாம் நீங்களே ஒன்றா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இப்போ இதே வந்துட்டு எனக்கு 2.5 அடியில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதையும் செஞ்சு தரணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3,850 ரூபா தான். இப்போ 3,000 இருந்து 1,000 ரூபா கூட வரும். குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல சில தான் நம்ம பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த ஆஃபர்லாம் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருக்குது? இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம். ஸோ 3 மந்த்ஸ்? ஆமாம், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். மாற்றி. இப்போ இதெல்லாம் டைனிங் டேபிள், ரவுண்ட் டேபிள் அந்த மாதிரி போட்டிருக்கோமா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரதுலாம் பார்த்தீங்கன்னா காம்போ. இப்போ ரவுண்ட் டேபிளில் வர இப்போ பொரோட்டா டேபிள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பொரோட்டா டேபிள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான பொருள் எல்லாமே நம்ம ஒரு காம்போவாக கொடுக்க போகிறோம். இதெல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு வந்துட்டே தான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆமாம், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டைனிங் டேபிள் செட்டு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4,850 ரூபா தான். 3x2 4 ஸ்டூலு. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வேற யாராலையுமே தர முடியாது. வெறும் 4,850 ரூபா 3x2 டைனிங் எம்எஸ் டைனிங் டேபிள் செட்டு. அப்போ அதே பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு இன்னொரு பெரிய ஆஃபர்னா 5,850 ரூபா வித் 4 சேரு 3.5x2 டேபிள் சைஸ். 3x2 டேபிள் 3x2. ஆமாம், இது வந்து கிரானைட் கல். கிரானைட் கல். ஆமாம், இதுவும் எம்எஸ் செட்டு தான். 4 சேரு கல் ஃப்ரேம் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் 5,850 ரூபா மட்டும்தான். 3x2.5 சைஸ். ஓ, எங்கேயுமே வாங்க முடியாது. ஆமாம், இது எங்கேயுமே நீங்கள் எங்கேயுமே நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணேன், தமிழ்நாட்டில் இது எங்கேயுமே வாங்கவே முடியாது. இப்போ எஸ்எஸ்ல வந்தீங்கன்னா எஸ்எஸ்ல இது அதை விட இன்னும் குவாலிட்டியாகவும் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூலு ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா 6,350 ரூபா தான். ஓ, 6,350 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு
நம்ம கஸ்டமைஸ் வந்து எல்லாமே பெரிய ஹோட்டல் தான் கிடையாது ரோட் சைட் ஷாப்பா இருந்தாலுமே கூட நம்ம கிட்ட தள்ளுவண்டி தோசைகள் அது மாதிரி நிறைய நம்ம எடுத்துட்டு உள்ளதெல்லாம் பார்க்க தான் போறோம் அது மாதிரி நம்மகிட்ட நிறைய ஐட்டம் இருக்கு ஒரு தள்ளுவண்டி கடையில இருந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம கடையில் இருக்கு எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் எல்லாமே நம்ம கடையில் வேணும் இப்போ எனக்கு இந்த மாதிரி
40,000 செய்ய முடியும். ஓ 40,000. ஆமாம், ஒரு பெரிய அடுப்பு இப்போ என்ன கேட்பாங்க, 4-5 பெரிய இந்தியன் ரேஞ்சு சைனீஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா பெருசு வந்து கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சு அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 ரூபாயிலிருந்து 13,000 ரூபாயிலிருந்து பெரிய பெரிய அடுப்பு நம்மகிட்ட செஞ்சு தரலாம். நம்முடைய எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஆல் டைம் நம்மகிட்ட. அதேபோல் எஸ்எஸ்ல டைனிங் டேபிளில் 3x2 பார்த்தீங்கன்னா 4 அதிலே 4 ஸ்டூலு சேர் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா 6,850 ரூபா. ஆமாம், இதில் சேர் போட்டிங்க அப்படின்னா அதே கூட ஒரு 500 நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா சேர் போட்டு நம்ம தந்துடலாம். இப்போ பார்க்குற காம்போலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நமக்கு எது வேணாலும் நம்ம எது வேணாலும் இப்போ ஸ்டூல் போட்டு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், சேர் போட்டு கேட்டால் அதுக்கேற்ற காசு கொடுக்கணும் அவ்வளோதான். ரொம்ப அதுவும் நமக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு சொன்னல அடுப்புலலாம் இந்த இதெல்லாம் பயங்கரமான ஆஃபர். இது வந்து டபுள் பர்னர், ஒரு ராக்கெட் பர்னர், ஆமாம் ஒரு சைனீஸ் பர்னர் வந்துடும். ஃபுல் கவர், ஃபுல் கவர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு, குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். என்ன பண்ணுறதுனா இது பார்த்தீங்கன்னா வெறும் 10,850 ரூபா மட்டும்தான். வெறும் 10,850 ரூபா. இது நம்ம பண்றது ஓனாவே பண்றது. நீ சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வராங்க, இப்ப நான் சைனீஸ் அடுப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டீல்ல. நம்ம கடையில வெறும் 10,850 ரூபா. நீ பழசு வாங்குற ரேட்டுக்கு நம்ம புதுசே தரோம். நீ பழசு வாங்கினே பாத்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷன் தான் இப்ப செக் பண்ணி கூட கொடுப்பாங்க. ஆனா பைப்ல ஓட்ட, ரெகுலேட்டர்ல டேமேஜ், பர்னர் டேமேஜ்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க எடுத்துட்டு போய் நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா பழசு வாங்கிட்டு அதுல செலவு பண்ற கணக்கு பாத்தீங்கன்னா புதுசோட உங்களுக்கு அதிகமா தான் வரும். புதுசோட அதிகமா தான் வரும், புதுசோட உங்களுக்கு ரொம்ப அதிகமா தான் வரும். இப்ப பாக்குறாங்க அப்படின்னா வெளியூரும் வந்து டெலிவரி பண்ணுவீங்களா? சப்போஸ் இதை வந்து கேக்குறாங்க அப்படின்னா வெளியூரும் டெலிவரி பண்ணுவோம். நம்ம கிட்ட மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்கு, இருக்கிறதுல கம்மியான வாடகை. நாங்க சொன்னா இன்னும் எங்களுக்காக கம்மியா போவாங்க. ஆமா, எந்த ஊரா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரத்துக்கு 2,000 ரூபாய் தான் வாடகை. ஆமா, அந்த மாதிரி நம்ம 4,000 ரூபாய் வாடகை. நம்ம பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு வண்டிக்காரர் தான், மார்க்கெட் வண்டிக்காரர் தான், இருக்கிறதுல ரொம்ப கம்மியா போவாப்புல. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்காங்க, இங்க போகணும் ஒரு அதுவே சரி இவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு, எங்க இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாதி, அதாவது பாட்டிலோடு அதாவது ஜாயிண்ட் லோடு சொல்லுவாங்க, கஸ்டமருக்கு ஏற்றுவாங்க. அதே போல் நம்ம கஸ்டமருக்கு ஏற்றி கொடுத்தோம்னா இன்னும் கம்மியாக வரும், இன்னும் கம்மியாக ஒரே ஒரு கம்மியாக வரும். நம்ம வண்டி வாடகை அரேஞ்ச் பண்ணித்தரலாம். இது பார்த்தீங்கன்னா பந்து டேபிள், இப்போ கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து மேலே எஸ்எஸ் ஷீட்டு, பின்னாடி வந்து இரும்பு கால் போடுவாங்க, இரும்பு கால். ஆமாம், நல்லா வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2,600 ரூபா மட்டும் தான். நம்ம வெறும் 2,600 ரூபா மட்டும் தான், 6x1.5 சைஸ் 6x1.5. ஆமாம், பக்காவாக இருக்கும். இது இதே அடிச்சு சொல்கிறேன், இதே யார் யாராலையும் தெரியாது. நம்ம எல்லாம் இதெல்லாம் ஓனாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. இப்போ வந்துட்டு எனக்கு 100 வேணும், இப்போ நிறைய பேர் பல்க் எடுப்பாங்க, 50 வேணும் 100 வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன். அதுலேருந்து இந்த கல்யாண மண்டபத்துலாம் எடுப்பாங்க மொத்தமாக. ஆமாம், ஹோட்டலில் தேவைப்படும். ஸோ எல்லாத்தையுமே எடுக்கிறப்போ ரொம்ப ஆமாம், எல்லாம் இப்போ பல்காக எடுக்கிறாங்க, ஒரு பல்க் ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணி தரலாம். இப்போ இப்போ நான் ஓப்பனாக ரேட் இருந்தோம், அதை கூட உடச்சி விட்ற 2,400 ரூபாய்க்கு தரேன். அது என்ன ப்ரோ அடுத்த வெறும் 2,400 ரூபாய், அதாவது பல்காக எடுக்கிறாங்க அப்படின்னா 2,400 ரூபாய்க்கு நான் அதை பண்ணி தரேன். ஓப்பன் சேலஞ்சு இது யாராலுமே கொடுக்க முடியாது. வீடு கூட போட்டது 15 கிலோ 800 கிராம் வரும் அது. அழகா இப்போ அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால். ஓ, ஜூஸ் ஸ்டால் இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம். ஆமாம், இப்போ வெயில் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மூவிங்கில் இருக்குது. ஆமாம், இதுவும் இப்போ நல்லா இப்போ இது ரேட் சொல்ல மாட்டேங்குது, நேரில் வந்து பார்த்துக்கோங்க. இது நான் இருக்கிறதே நீங்கள் நினச்ச ரேட்லேருந்து 1,000 ரூபா என்னால் கம்மியாக தர முடியும். ஓ, என்ன ரேட்டுன்னு வெளியில் விசாரிச்சுட்டு வந்தாலும் நம்ம நீங்கள் ஒரு 10 கடை விசாரிச்சுட்டே வாங்க. விசாரிச்சா நம்ம லாஸ்ட் ஆன கடை, நீங்கள் அதுக்கப்புறம் என் ரேட்லாம் குறைக்க கூட மாட்டீங்க, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ரேட் ரொம்ப 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 சீப்பான ரேட்டு. ஜூஸ் ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா இதே 3x2 இருக்கு, 4x2 இருக்கு, 5x2 இருக்கு. எனக்கு அதுக்கு மேல வேணும்னு கேட்டாலும் நம்ம செஞ்சு தரலாம். ஸோ எல்லாமே இதுல வந்து ராக்கோ அதே மாதிரி வந்துடும். ஆமா, இதுல சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி இதுல எனக்கு சிங்க் தனியா இருக்கு இடம், அதனால வந்துட்டு நீங்க இதுல கொஞ்சம் சிங்க் வச்சு தந்துருங்க. இத்தனை இத்தனை இப்ப 4x2 சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்று சிங்க் வச்சு கொடுங்கன்னு சொன்னா கூட அவங்க என்ன மாதிரி கேட்கறாங்களோ நாங்க வரைஞ்சு காமிச்சிரும். வரைஞ்சு இது போதுமா சார், இது ஓகே அப்படின்னாங்கன்னா அப்படியே அதை எங்க ஃபேக்டரி காமிச்சு
உடனே செஞ்சு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துடலாம். அதே கஸ்டமைஸ் ஆமாம், ரெண்டு நாள்லேருந்து அதிகபட்சம் மூணு நாள், ஏன்னா ஆர்டர் நிறையா இருக்கும். ஆமாம், அதனால் அதிகபட்சம் மூணு நாள் உங்களுக்கு தரமாக வந்துடும். அதே போல் இப்போ இது பார்த்தீங்கன்னா டீ ஸ்டாலு. ஓ, டீ ஸ்டாலும் முக்கியமாக. ஆமாம், இப்போ இது பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான், மூணுக்கு ரெண்டு, நாலுக்கு ரெண்டு, அந்த மாதிரி எல்லா சைஸ்லையுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இல்லை இது ரெண்டு அடி பத்தாது, இன்னும் கொஞ்சம் எனக்கு ரெண்டு அடியாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம். ஓ, இதே வந்து சைஸ் கம்மியாக வேணும், இதே கம்மியாக வேணும். இப்போ இன்னும் எங்கள்கிட்ட கடையில் பார்த்தீங்கன்னா நாலு அடி தான் இருக்குது மொத்தமே, எனக்கு ஒரு ரெண்டு அடியில் வேணும்னு கேட்டால் கூட நம்ம செஞ்சு தரலாம். ஓ, செம. இது எல்லாம் குவாலிட்டிலாம் வந்து பக்காவான குவாலிட்டி, எல்லாமே பக்காவான குவாலிட்டிண்ண, நல்ல ஹெவியாக இருக்கும். வீல் வச்சு இப்போ வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இது வீல் வேணாம், எனக்கு ஸ்டாண்டு வச்சு வேணும் அப்படின்னால நம்ம செஞ்சேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உள்ளே ஸ்டாண்டர்டாக வைக்க போகிறேன், கொஞ்சம் எனக்கு வீல் வேணாம், எடுத்து எடுத்து வச்சுட்டு கொள்ள முடியாதுன்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதில் நாலு கால் வச்சு கொடுத்துடலாம். ஓ, கால் அதில் வந்து நீங்கள் காலை வச்சு கொடுத்துருவீங்க. இது கூட ரேட்டு உடச்சு விடலாம், நம்ம 9800 தரலாம். மூணுக்கு ரெண்டு 9000, வெறும் 9800 நம்ம தரலாம். இது பரவாயில்லையே, யாராலுமே தர முடியாது. நீங்கள் ஒரு 10 கடை விசாரிச்சுட்டே வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட ரேட்டு தெரியும். என் கடைக்கு வந்து நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு டீ கடை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட், எனக்கு இன்னும் குவாலிட்டியாக வேணும், இன்னும் கொஞ்சம் சைஸ்லாம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ரேட்டு மாறும், அவ்வளோதான், ரேட்டு மாறும். ஆமாம், இன்னும் எனக்கு ஹெவியாக வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேட்டு ரொம்பலாம் இல்லை, கூட நீங்கள் கூட 1000 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஃபுல்லாக கூட நம்ம பயங்கரமாக பண்ணி தரலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ஒர்க்கிங் டேபிள், இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் ஒர்க்கிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்ல குவாலிட்டியாக நல்லா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ புரோட்டா மாவுலாம் போடுவாங்க, போட்டு வச்சு இதில் பக்கத்தில் வைக்கிறது, காய்கறி வெட்டுறது, அதை மாதிரி நம்ம சின்ன சின்ன ஒர்க்லாம் இதில் பண்ணிப்பாங்க ஹோட்டலில். இது பார்த்தீங்கன்னா வெறும் நம்மகிட்ட வந்து 6500 தான், 6500 வெறும் 6500 தான். நம்ம இதெல்லாம் பல்காக எடுக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம இதெல்லாம் கூட கம்மி பண்ணி கொடுக்கலாம். நம்ம ரேட் வந்து இன்னும் உடச்சு கொடுக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா இது புரோட்டா டேபிள், புரோட்டா மாவு பசுறது. சில பேர் என்ன ஒர்க்கிங் டேபிள் இந்த மாதிரியே வேணும் கேட்டாங்கன்னா நம்ம அதையும் இது விலை கொடுக்கலாம். ஒர்க்கிங் டேபிளும் வந்து புரோட்டா டேபிள் மாதிரி. ஆமாம், ஒர்க்கிங் டேபிள் புரோட்டா டேபிள். சில பேர் இந்த மாவு பசுறதுக்குலாம் கொஞ்சம் ஹெவியாக கொடுப்பாங்க, இது மாவு டம்பு டம்புன்னு போட்டு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக ஹெவியாக இருக்கும். இது எத்தனை அடி உள்ளது? இது வந்துட்டு நம்ம மூணு அடியிலேருந்து அதே போல் தான், மூணு அடி, நாலு, மூணுக்கு ரெண்டு, நாலுக்கு ரெண்டு, அஞ்சுக்கு ரெண்டு, அது மாதிரி நம்ம எந்த சைஸில் வேணாலும் நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கலாம். எஸ்எஸ் தோசைக்கல், எஸ்எஸ் தோசைக்கல். ஆமாம், இது வந்து எல்லாமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 3x1.5 4x2 ரெண்டு வரைக்கும் நம்மகிட்ட எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 3x1.5 பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்னரில் வரும், அதே 3x2 4x2 அந்த மாதிரி சைஸில் எடுத்தாங்கன்னா டபுள் பர்னரில் வந்துடும், உங்களுக்கு நல்லா பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். பக்கா குவாலிட்டியில் டபுள் பர்னர், டபுள் பர்னர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 14800 ஸ்டார்ட்டு புது அடுப்பு. இதெல்லாம் நீங்கள் இதே 3x2 நீங்கள் வெளியே போய் விசாரிச்சிங்கனாலே இதுவே உங்களுக்கு வந்துடும் 18500, 19000 சொல்லுவாங்க. இது 3x1.5 கல் எடுத்து வைக்கிறது. ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல் மோல்டிங் கல், கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலே மோல்டாக இருக்கும், அந்த இதோடய மோல்டாக நீங்கள் அப்படியே செட்டாகவே தூக்கிக்கலாம். ஸோ அதனால் இதனால உங்களுக்கு என்ன ப்ளஸ்னா தண்ணி இன்னும் பெருக்குவாங்க தெரியுமா, பெருக்குவாங்க. இப்போ கல் எடுத்து வைக்கிற கல்னா இதுக்குள்ளே விழுந்து பர்னரில் பட்டு பர்னர் வேஸ்ட்டாக போகும். இது அப்படி இல்லை, நீங்கள் ஒரே தள்ளி தள்ளி இந்த இதில் தள்ளி அப்படியே அந்த குழிக்கில் தள்ளிக்கலாம். ஸோ வெளியில் வச்சு அப்படியே வெளியில் பைப்பு போட்டு நீங்கள் பக்கெட்டில் வச்சு பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ்லாம் பக்கெட்டில் போயிடும், உங்களுக்கு கல்லுக்கு ஒரு இதாகாது, பர்னருக்கு சுத்தமாக ஒன்றுமே ஆகாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபெக்டாக. ஆமாம், நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பர்னரும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பர்னர் தான் போடுவோம். சிங்கிள் பர்னர் வேணும், டபுள் பர்னர் வேணும் கேட்டாங்களும் பண்ணி தரலாம். பல்கே இப்போ நிறைய ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்கன்றப்ப நம்ம பார்த்து பண்ணி, எனக்கு இன்னொன்று என்னென்னா பார்த்து பண்ணி தரலாம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னன்னா நீங்கள் தான் அதில் பார்த்து பண்ணி தரலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு 1,00,000 எனக்கு 50,000 தான் கேட்குறாங்க. பாதிக்கு கொடுக்கறதே பார்த்தீங்கனாலே ஆஃபர் ரேட்டை தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கவுண்ட்னு பார்த்தீங்கனாலே லாபத்தை பொறுத்து தான் டிஸ்கவுண்ட். ஸோ அதனால் கிடைக்கிற லாபத்தை பொறுத்து நாங்கள் ஒரு டீசெண்டான டிஸ்கவுண்ட் நாங்கள் பண்ணி தருவோம். பண்ணுற ரேட்டுக்கு மாதிரி கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் எடுக்கும்போது எடுக்கிற மாதிரியான ரேட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப பல்காக எடுக்கிறாங்கன்றப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்க வராங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும், இதெல்லாம் வாங்கலாம். ஆமாம், இப்போ சில பேர் என்னென்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வைக்க போகிறோம், நாங்கள் ஹோட்டல் வாங்கிட்டோம், ஆனால் இதில் என்னென்ன மாதிரி வைக்கலாம்னு எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்கே இருந்து எங்கள் ஸ்டாஃப் அங்கே போய் எல்லாம் அளந்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற ஐடியா இந்த பொருளாக வாங்கி இந்த இதில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லை எனக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு பட்ஜெட் பிளானும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை போட்டு நம்ம கடை ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நேற்று முந்தா நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 ஷாப்ஸ்க்கு அந்த மாதிரி போய் அளந்துட்டு வந்துட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாம், ஆபிசாங்க அவ்வளோதான். அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு வரதை அவங்கள்ட்ட நம்ம போட்டு காமிச்சு ரேட்டு சொல்லிடுவோம். அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா நம்ம அவ்வளோ அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் நிறைய பொருள்ன்றப்ப மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பயங்கரமான கம்மியான ரேட்டு, இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. டபரா பார்த்தீங்கன்னா
அலுமினிய டப்பரா நம்ம கிலோ வெறும் 265 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிலோ 265 ரூபா நீ வெளியே எங்கே வேணா விசாரிச்சு வாங்க, பாரிஸ்ல விசாரிச்சு வந்தாலுமே கூட இது அளவுக்கு ரேட்டு கம்மி, யாராலுமே கொடுக்க முடியாது. ஓ, இது எத்தனை கிலோ டப்பரா? இது வந்துட்டு நம்ம வந்து 5 கிலோ ஆக்குறதுல இருந்து 30 வேணும் 40 வேணும் கேட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுமே வந்து அரேஞ்ச் பண்ணி, அதுமே ஆமா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்மள வந்து அவைலபிளா பார்த்தீங்கன்னா 15 கிலோ 20 கிலோ வரைக்கும் நம்ம அவைலபிளா இருக்கும். இல்ல எனக்கு இன்னும் இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி நாங்கள் பெரிய இதில் பண்ண போறோம், கல்யாண நாடுகள்லாம் பண்ணுவோம், அதனால எனக்கு 30 கிலோ 40 கிலோ வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலும் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு. வெறும் 265 ரூபா தான் கிலோ, கிலோவே 265 ரூபா தான். அடுப்பு கடல் மாதிரி இருக்கு, நிறைய வச்சிருக்கீங்க, இது என்ன ப்ரோ? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெளியே சொன்ன தெரியுமா, ரோட் சைட் ஷாப்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சில் அடுப்பு, இந்த அடுப்பு தான் அது. இந்த அடுப்பு தானே வெறும் 2500 ரூபா தான் சிங்கிள் அடுப்பு. உங்களுக்கு சைனீஸ் பர்னர் வச்சு வேணாலும் நம்ம வச்சு தந்துடலாம், ஃப்ளவர் பர்னர் வேணாலும் நம்ம பண்ணி தரலாம், குவாலிட்டியாக இருக்கும். வெறும் 2500 ரூபா தான் இது, 2500 ரூபா தான். ஆமாம், வெறும் 2500 ரூபா தான். இப்போ இதில் வந்து பெரிய தோசைக்கல் வச்சு அதை வெளியே ரோட் சைடு ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் வச்சு தோசை சுட்டு சுட்டு அப்படியே கொடுத்துட்டு அது மாதிரியான அடுப்பு, சின்ன அடுப்பு. அதே போல் இது வேணாம், எனக்கு தோசைக்கல்லே வேணும், கல்லுண்டியில் வச்சு யூஸ் பண்ணுற தோசைக்கல்லே வேணும், கல்லே வேணும்னா அதே சின்ன சைஸில் நம்ம ஸ்லாப் மேலே யூஸ் டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், கல்லுண்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு கல் பெரிய பர்னர் வரும், சின்ன சின்ன பெரிய பர்னர் வரும், வெறும் 5500 ரூபா தான் அது நம்ம கிட்ட, வெறும் 5500 ரூபா. ஆமாம், ஸோ அது ஒரு காம்போ மாதிரியே இருக்கும், தனித்தனியாக இல்லாமல். ஆமாம், அப்படியே கல் பர்னர் எல்லாமே ஒரே இதுலேயே வந்துடும், கல் எல்லாமே செட்டாக தான் சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க, வெறும் அடுப்பு மட்டுமே அவ்வளோ ரேட் கொடுப்பாங்க. நான் கல்லோட வச்சு உங்களுக்கு அந்த ரேட்டு, கல்லோடய வச்சு உங்களுக்கு வந்து ஒரு காம்போ. ஆமாம், இரும்பு இருக்கிறதே ரொம்ப கம்மி, இந்த இரும்பு அடுப்பு எல்லாமே ரொம்ப 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 கம்மி. அதுல சைனீஸ் அடுப்பு இதுல எனக்கு டபுள் பர்னர் வேணும்னா வெறும் 3500 ரூபா தான் நம்ம கிட்ட, டபுள் அடுப்பே 3500. வெறும் டபுள் இதுல எனக்கு டபுள் பர்னர் வேணும்னா இந்த மாதிரி நான் வச்சு பண்ண போனா அப்போ என்ன 3500 ரூபா தான். இப்போ அதுல தோசைக்கல்ல இல்ல எனக்கு ஸ்டாண்டு, இப்போ இது இல்லாம வெளியே பாத்தீங்களா இல்லையா ஸ்டீல்ல, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பட்ஜெட் இல்ல, ஸ்டீல் எடுக்கிற பட்ஜெட் இல்ல அப்படின்னா இரும்புலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 8500 ரூபா இருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் வந்து, 8000 ஸ்டாண்ட் வச்சு அடுப்பு. ஆமாம், சிங்கிள் பர்னர், டபுள் பர்னர் எடுத்தீங்கன்னா கூட 2 ரூபா கொடுத்தீங்கன்னா டபுள் பர்னர் எடுத்துகிட்டு போயிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் அடுப்புலாம் சொல்லலை, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கடாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கடாய் நான் விட்டு அப்படியே சைனீஸ் கரண்டி எல்லாமே செட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தெரியும், 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு காம்போலாம் போட போகிறேன், அந்த அடுப்பு 2 கடாய் 2 கரண்டி அந்த மாதிரியான காம்போலாம் நிறைய வரப்போகுது, நிறைய வரப்போகுது. ஆமாம், எல்லாமே அப்படியே நீங்கள் அடுப்பு வந்து செட்டாகவே ஸ்டீல்லையும் நம்ம காம்போ கொடுக்குறோம், இரும்புலையும் நம்ம காம்போ கொடுக்குறோம். பரவாயில்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு அந்த காம்போ ரேட்டில் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியாக, தனித்தனியாக எடுக்கிறதுலேருந்து நீங்கள் காம்போ எடுத்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து 2000 உங்களுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எனக்கு இந்த கைப்பிடி வச்ச கடாய் வேணும், இப்போ ஃபஸ்ட்டுலாம் வந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க, டபுள் சைடு புடி வச்சது, இந்த மாதிரியான கடையே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எனக்கு புடி வச்சதில் எனக்கு இப்படி தான் இந்த மாதிரி வேணும், இப்படி இதெல்லாம் வேணும் ஈஸியாக இருக்கும் இப்படி இது இது பண்ணுறது. ஆமாம், ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வேணும் கேட்பாங்க, அந்த மாதிரியான கடையே நம்மகிட்ட இருக்குது, கைப்பிடி வச்ச கடையே நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டீ பாய்லரு, மில்க் பாய்லரு சொல்லுவாங்க, இப்போ டீ ஸ்டால் காமிச்சோம்னா வெளியே, நீங்கள் அது உள்ள இருக்க எல்லா ஃபுல் செட்டுமே நம்மகிட்ட இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டீ அடுப்பு டோருக்கு பாருங்கள், டீ அடுப்பு இது ஸ்டீல்லையும் நம்மகிட்ட இருக்கு, இரும்புலையும் நம்மகிட்ட இருக்கு, ரெண்டுத்துலையுமே இருக்கு, ரெண்டுத்துலையுமே இருக்கு. இதுவும் அதே போல் அந்த ஒன்று கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக காம்போ எடுத்தீங்கன்னா நம்ம அந்த காம்போ ரேட்டுக்கே நம்ம பண்ணி கொடுக்கலாம், அது ரேட்டு நம்ம கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், பாருங்க எல்லாமே ஃபுல்லாக டீ அடுப்பு, சைனீஸ் ரேஞ்சிலே ஃபுல் கவர், அதில் ரிங் வச்சு அடுப்புன்னு அடுப்பு ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இருக்கும், நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமாம், சைனீஸ் ரேஞ்ச் எங்களுக்கு வேணும், டபுள் பண்ணல சைனீஸ் ரேஞ்ச் வேணும், பெருசாக வேணும், அதுவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வெறும் 13000 நம்மகிட்ட இது இருக்கு. ஆமாம், இல்லை எனக்கு அந்த சைனீஸ் அடுப்பு ரெகுலர் தான் வேணும், சின்னது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பின்னாடி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா தான் வரும். அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு ரேட்டு மாறும். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா இட்லி பாக்ஸு, இட்லி ரொம்ப ரொம்ப கம்மி நம்மகிட்ட, 3200 ரூபாலேருந்து நல்ல ஹெவியான குவாலிட்டி. ஆமாம், நல்ல ஹெவியாக இருக்கும், இந்த குவாலிட்டிலாம் நல்லா ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு தரலாம் சொல்லுவாங்க வெளியே, ஆனால் இதெல்லாம் நீங்கள் தூக்கி கீழே போட்டாலும் ஒன்றாகாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துடும். ஆமாம், இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நல்லா ஹெவியாக இருக்கும், நெளிவே செய்யாது குத்துனா கூட, அந்த அளவுக்கு ஹெவியான குவாலிட்டி தான் நம்மகிட்ட இருக்கிறது. எல்லாமே இவ்வளோ பெரிய கேரி இல்லை, இப்போ இதெல்லாம் இது பெருசு இல்லை ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. இதுலேருந்தே பெருசு 50 பேர் சாப்பிட்றது 60 பேர் சாப்பிட்றது கேட்டால் கூட நம்ம வாங்கி தரலாம். ஓ, அந்த அளவுக்கு சைஸே இருக்கு, அந்த அளவுக்கு நம்மகிட்ட பெருசே இருக்குது. இது வந்துட்டு இந்த 30 பேர் 20 பேர் சாப்பிட்றது 15 பேர் சாப்பிட்ற கேரியர் கேட்பாங்க. இப்போ கேரிங் சர்வீஸ்லாம் வச்சிருப்பாங்க, இங்கேருந்து நான் கொண்டு போவோம், ஆமாம் வெளியே வந்து நாம இங்கேருந்து ஒருத்தங்களுக்கு கொண்டு போவோம் வெளியே, நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாஃப்ல எங்கிட்ட ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, நான் அவங்களுக்கு போய் ஆஃபீஸில் போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரியான கேரியர்
இதுலயே எனக்கு ஆபீஸ்க்கே ஃபுல்லா ஒரு 50 பேருக்கு இருக்கணும், ஒரு 100 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேரியர் கேட்டாலும் நம்ம ஆர்டர் முறையில உங்களுக்கு வந்து எடுத்துடலாம். அதே போல இப்ப சொன்ன ஒரு அந்த ஹோட்டல்ல கிச்சன் ஐட்டம்ஸ்ல தேவைப்படுற எல்லா சின்ன சின்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும். A to Z எல்லாமே இருக்கும். கரண்டி, கப்பு, கச்சோரி கப்பு, ஸ்பூனு, பிளேட்ஸு, அப்புறம் அது மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம் இந்த பிரியாணி அடிக்கிற அன்னக்கொத்தி, பேசனு, பக்கெட்டு, வடிகட்டி எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அதே போல் எனக்கு இந்த மாதிரி டைனிங் டேபிள்ஸ் பிளேட்ஸ் வேணும். அது அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து, அதாவது இந்த சைஸ்லேருந்து நம்ம ஹோட்டலில் யூஸ் பண்ண இந்த சின்ன சைஸ் பிளேட்லேருந்து எல்லாமே இருக்கும். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு எல்லாமே வாட்டர் ஜக்கு, குக்கரு, அப்புறம் இருக்கிற ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம ஆஃபர் ப்ரைஸில் போய் 1800 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் நம்மகிட்ட. இதுலேருந்து எனக்கு 7.5 லிட்டர்லேருந்து 15-25 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா 25 லிட்டர் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. ஹாட் பாக்ஸ், ஹாட் பாக்ஸு, ஹாட் பாட்டு, ரைஸ் கொண்டு போகிறது, அந்த புடி வச்சது வந்துட்டு கேட்டரிங் சர்வீஸ் வெளியே கொண்டு போவாங்க. ஆமாம், அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. ஓகே, இந்த குக்கர்லாம் என்ன சைஸ்லேருந்து? குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்லேருந்து 25-30 லிட்டர் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு மேலே வேணுன்னாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஆமாம், இப்போ இது பார்த்தீங்கன்னா சிங்க்கு, கை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, எனக்கு இந்த கை கழுவுறது மட்டும் போதும் அப்படின்னா இந்த மேலே இருக்க சிங்கிள் சிங்க் எடுத்தால் போதும். ஆமாம், எனக்கு பிளேட்ஸும் கழுவுறது வேணும் அப்படின்னா சிங்க் வித் டேபிள், அதே 3 பேர் 4 பேர் கை கழுவுறது அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இருக்குது. அதுலேருந்து இல்லை எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு வேணும், நான் லைனாக ஒரு 10 பேர் கழுவுறாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி கேட்டால் கூட 8 அடி வரைக்கும் நம்ம செஞ்சு தரலாம். 8 அடி வரைக்கும் நம்ம செஞ்சு தரலாம். நீ 4 பைப்பு 6 பைப்பு போடுற வரைக்கும் நம்ம பக்காவாக பண்ணி தந்துடலாம். வேற என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட கிடைக்கும் ப்ரோ? வேற பார்த்தீங்கன்னா நம்மள சைனீஸ் ஐட்டம்ஸ், சைனீஸ் கிடைக்கிறது எல்லாமே இருக்குது. அதாவது ஷவர்மா, கிரில்லு, பார்பிக்யூ, அது மாதிரி நம்மள எல்லாமே இருக்குது. ஷவர்மாலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வந்து டீலக்ஸ் வரைக்கும் நம்மள எல்லாமே இருக்குது. டீலக்ஸ் வரைக்குமே, டீலக்ஸ் வரைக்கும், சூப்பர் டீலக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சைட்லாம் ரேக் வச்சு, கீழெலாம் ரேக் வச்சுலாம் இருக்கும் ஷவர்மாவில். பிக் சைஸ் இருக்கிறதுலே பிக் சைஸ் அதுவும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சம்திங் அந்த யூஸ் பண்ணுற, அதில் டபுள் பர்னர் வரும், அந்த இது வேணாலும் நம்ம செஞ்சு தரலாம். டேபிள் டாப், அதாவது அது ஷவர்மாவில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. கிரில்லு பார்த்தீங்கன்னா 9 கோடியிலேருந்து 30 கோடி வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஒன்பது முப்பது கோடி நம்ம 25-30 கோடி வரைக்கும் இருக்குது, அதுவும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. பார்பிக்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபீட் வரும், ப்ளோயர் வச்சு வேணும்னாலும் நம்ம பண்ணி தரலாம். இல்லை எனக்கு இரும்புலே போதும், நம்ம கீழே அந்த கறி மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் சும்மா மாடியில் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்னதாக அந்த இதுலேருந்து சரி அது கூட காட்டுறேன் பாருங்க, அந்த வரைக்கும் பாருங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணாங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுறது. இப்போ ட்ரக்கிங்லாம் போனாங்க அப்படின்னா வெளியே வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி வெளியில் வந்து காரில் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆமாம், இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸ்லேருந்து இது மாடியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைங்க இந்த கீழே வச்சு இல்லை நான் இந்த ஸ்டாண்டிங்கில் பண்ணால் மாடியில் வச்சு பண்ணுறது இது இருக்குது. ரெண்டுமே தான், இதுவும் எடுத்துட்டு போனால் இதுவும் எடுத்து பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரக்கிங் யூஸ் பண்ண மாதிரி சின்னதாக நான் ரோட் சைட் கடை ஷாப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வண்டியிலே பண்ணுறாங்க பார்பிக்யூ, தந்தூரி எல்லாமே. ஆமாம், அது எல்லாமே கம்மி ரேட்டில் நம்மகிட்ட இருக்குது. பரவாயில்லையே, ஸோ எல்லாமே இங்கே தான் கிடைக்கும், அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ். இப்போ இதுக்குதுல இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒன்று சொல்லுவா, ஷவர்மா, கிரில்லு, இது ரெண்டும் ரெகுலரு, கிரில்லு, இது எடுத்தீங்கன்னா என் ரெண்டு காம்போவே உங்களுக்கு வெறும் 45,000 ரூபா தான். வெறும் 45,000 ரூபா? நீங்கள் தனித்தனியாக எடுத்தீங்கன்னா 2 சேர்த்து 50 ரூபா வந்துடும். ஓ, தனித்தனியாக? ஆமாம், நீங்கள் காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 45 ரூபாய் பண்ணி தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு அந்த வீடியோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லி வந்தாங்கன்னா இந்த இது வேறு எந்த காம்போ நாங்கள் சொல்லவே இல்லை, வேறு எந்த வீடியோ இந்த காம்போ நாங்கள் சொல்லவே இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஆமாம் அப்துல் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னாங்கன்னா உங்களுக்கு 45 ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன். 45 ரூபாய்க்கு? ஆமாம், இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு 45 ரூபா இந்த காம்போ. ஏன்னா 5,000 ரூபாய் சேவ் ஆகுதுல்ல? 5,000 ரூபா? ஆமாம், உங்களுக்கு அப்படியே 8,000 ரூபா உங்களுக்கு சேவ் ஆகுதுல. இப்போ இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் A to Z வந்து செமையாக கொடுத்துட்ருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணணும் இல்லை டெலிவரிக்கு கேட்குறாங்கன்னா எப்படி உங்கள்கிட்ட காண்டக்ட் பண்ணுறது? உண்மையில நான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் கஸ்டமர், எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் இல்லை எடுக்க முடியல அப்படின்னா நம்ம பிஸியாக இருப்போம், இங்கே கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு ஹாய் நினச்சிங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும்.
ஓ என்னென்ன இருக்கு உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வந்துடும், அந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்லாக் எல்லாமே வந்துடும். நீங்கள் அந்த கேட்லாக் பார்த்து நீங்கள் அப்படியே அதில் ப்ளஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஓனர் வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ்லாம் அனுப்பிச்சிருவார். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வரணும் கூட அவசியம் இல்லை, இதெல்லாம் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பொருள் அப்படியே டெலிவரி பண்ணிடலாம். டெலிவரி சார்ஜ் தனி இல்லை எல்லாமே வந்துட்டு நீங்கள் இப்போ இங்கே வாங்குறாங்க அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா போதும், மீதி காசு நீங்கள் வந்து உங்கள் இடத்துல வந்து கொடுத்தா ஒரு பார்ட் அமௌண்ட் கொடுத்து அப்படின்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதில் பொருள் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அங்கே வந்து வண்டிக்காரங்க கிட்ட காசு கொடுத்தாலும் வண்டிக்காரங்க எங்கள் வண்டிக்காரங்க நம்பி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ எக்ஸாக்ட் லொக்கேஷன் டைமிங் அப்படின்னு சொல்லிடுங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம கடை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடை ரன் பண்ணிட்டு இருக்கோம். கடைங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் சென்னை ராமபுரம் கேஎஸ்என்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேஷன் போட்டாலே இங்கே வந்துடும். இல்லை அரச மரம் வந்துட்டு நீங்கள் அரச மரத்துலேருந்து இப்போ இதுலேருந்து வரீங்கன்னா அரச மரம் ஆப்போசிட் ரோட்டில் சைட் தான் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம கடை தான். வடப்பள்ளிலேருந்து இப்படிக்காக வராங்கன்னா அங்கேருந்து அந்த முனையிலேருந்து இங்கே 100 அடி தள்ளி தான் லெஃப்ட் சைடில் நம்ம கடை. டைமிங் டைமிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். நீங்கள் கால் பண்ணுறது ஃபோனில் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கணும் அப்படின்னா காலைல 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கேட்டுக்கோங்க. நம்ம ஷாப்பில் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம கடைக்கு வாங்க நாங்கள் வந்து நல்லா நிறைய எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீசெண்டான டிஸ்கவுண்ட் நாங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா வெளியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறதே இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் இன்னும் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னப்போ அதுலேருந்து கொஞ்சம் டீசெண்டான டிஸ்கவுண்ட் நாங்கள் ரொம்ப இப்போ குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்றக்காக நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் 5,000 ரூபாய்க்கு என்னதாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது. டீசெண்டான டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு நல்ல ரேட்டில் உங்களுக்கு பண்ணித்தரலாம். எங்கள் கடைக்கு வாங்க யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம தந்துட்டுருக்கோம். கேசனுக்கு வாங்க அள்ளிட்டு போங்க. ஓகே மக்களே, எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் நார்மல் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் போகிற கடையிலேருந்து உங்களுக்கு நார்மல் 25,000 ரூபா அடுப்பு வரைக்குமே அழகாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ ஆஃபர் வரப்போகிற இந்த 3 மாதத்துக்கு வந்து இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய சூப்பரான காம்போ எல்லாமே வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் அவங்க புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே இவங்க கஸ்டமைஸ் பண்ணி பக்கமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வெளியில் ஒரு 60,000 ரூபாய்க்கு வாங்குற பொருள் எல்லாமே இங்கே வந்து ஒரு 40-45 இங்கே வந்து வாங்கிடலாம். அந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செமையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம ராமபுரத்தில் இருக்க கேஎஸ்என்கோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் காண்டாக்ட் எல்லாமே வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வந்து அழகாக வாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. ஸோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோட சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.